ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தினம் இரு திருக்குறள்கள் சீரீஸ்ல பிளஸ் டூ சமச்சீர் புக்ல இருந்து திருக்குறள்களை அடுத்தடுத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்றைக்கு இரண்டு திருக்குறள்களை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட ஷார்ட்டா தெளிவா பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறத்துப்பாலுக்கு கீழே வர ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இரண்டு குறள்களை பார்க்கலாம். இந்த சாப்டரை இங்கிலீஷ்ல ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம குறள் எண் 373 பார்க்கலாம். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இந்த குறளுடைய விளக்கம், ஒருவர் எத்தனை நுட்பமான நூல்களை கற்றாலும் அவருடைய ஊழுக்கு ஏற்ப அவருக்கு இயல்பாகவே உள்ள அறிவுதான் மேம்பட்டு தோன்றும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய விளக்கம். இந்த இடத்துல ஊழ் அப்படிங்கிற வார்த்தையின் பொருள் விதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதன்படி அறிவு குறைந்த பேதை ஆகுவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும், அறிவு விரிவு பெறாது அப்படிங்கிறது தான் இந்த குறள் இருந்து நாம புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இன் சப்டில் லேர்னிங் manifold, though versed man be, the wisdom truly his will gain supremacy. இதனுடைய explanation, although a man may study the most polished treatises, the knowledge which fate has decreed to him will still prevail. அதாவது நுட்பம் நிறைந்த நூல்கள் பல படித்தாலும் மாறாக பிறவியால் பெற்ற உண்மையான அறிவே மிகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய மைய கருத்து. அடுத்தது நம்ம இதே அதிகாரத்திலிருந்து குறள் எண் 374 பார்க்கலாம். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. சோ இந்த குறளுடைய விளக்கம், இந்த உலகத்தினுடைய இயற்கையானது ஊழ் அதாவது விதியின் காரணமாக இரண்டாக வகைப்படுத்தலாம். அதன்படி செல்வம் உடையவராதலும் அறிவு உடையவராதலும் வேறு வேறு அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய விளக்கம். அதாவது இரண்டு வேறுபாடுகள் உலகத்தில் இயற்கையாக அமைந்துள்ளது. என்னவென்றால் மதிக்கப்படுபவராக இருத்தல் வேறு, தெளிந்த ஞானம் உள்ளவராக இருத்தலும் வேறு அப்படிங்கிறது தான் இந்த குறள் இருந்து நாம புரிஞ்சுக்கணும். சோ இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், டூ ஃபோல்ட் தி ஃபேஷன் ஆஃப் தி வேர்ல்ட், சம் லிவ் இன் ஃபார்ச்சூன்ஸ் லைட் வைல் அதர் சம் ஹேவ் சோல்ஸ் இன் விஸ்டம்ஸ் ரேடியன்ஸ் பிரைட். இதனுடைய explanation, there are through fate two different natures in the world, hence the difference observable in men in their acquisition of wealth and in their attainment of knowledge. அதாவது உலகின் இயல்பு இருவகைப்பட்டது, செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய மைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. தேங்க்யூ.